ஆக்சிஜன், சிகிச்சை மருந்து, தடுப்பூசி முழு வேகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அரசுங்கிற பொருள் தான் என்று பேச இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவிலிருந்து திரு மனுஷபுத்திரன் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் சையத் அபிசுலா, இருவரையும் வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மனுஷபுத்திரன் சார், நான் உங்களிடமிருந்தே துவங்குறேன். இதனால் வரைக்கும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு, ரெமிடெசிவிருக்காக மக்கள் பெருமளவில் கூடுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கு தமிழக அரசு முதல்வரோட அறிவிப்பு ஒரு விஷயத்தை சொல் புரிய வச்சிருக்கு. அரசாங்கம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வச்சிருக்குங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இனிமே ரெமிடெசிவிர் மருந்துகளை மருத்துவமனைகளுக்கு நேரடியாக கொடுக்கப்படும், அதுவும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் அரசாங்கம் தான் கொடுக்குங்கிற ஒரு உத்தரவை தமிழக அரசு பிறப்பிச்சிருக்கு. இந்த பெரிய விவாதங்களுக்கு ஒற்றை அரசாணை மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்கு? உண்மையில் இன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு என்பது மாண்புமிகு தமிழக அமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவு என்பது மிக முக்கியமான நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ஏனென்றால் இந்த ரெம்டெசிவர் இந்த மருந்து தொடர்பாக கடந்த சில வாரங்களாகவே மிக கடுமையான சர்ச்சைகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. நீங்கள் இப்போது ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்பது ஒரு ரியல் இஷ்யூ, ஒரு உண்மையான பிரச்சனை. அதாவது இன்றைக்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது, ஆக்சிஜன் தேவைப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை அதில் மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவே இன்றைக்கு இந்த சவாலை எதிர்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை போக்குவதற்காக போர்க்கால நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகளை அவர் தொடர்ந்து எடுத்து வருகிறார் என்பதையும் பார்க்கிறோம். அதே போல தடுப்பூசி பற்றாக்குறை என்பதும் ஒரு ஜெனியூன் இஷ்யூ. அதாவது நீங்கள் இந்த கொரோனா செயினை நீங்கள் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து நிறைய பேருக்கு வேக்சினேட் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 70% பேருக்கு வேக்சினேட் செய்தால்தான் இந்த கொரோனாவை வந்து நாம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று உலகளாவிய அளவில் மருத்துவ நிபுணர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். பல நாடுகளின் அரசுகள் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிற போது இந்தியாவில் இன்னும் இந்த வேக்சினேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பித்து 5 மாதங்களுக்கு மேலாக போகிறது. இன்னும் 10% பேர் கூட வேக்சினேட் செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டில் அதனுடைய அளவு மிக மிக குறைவு. அப்படிப்பட்ட நிலையில் இதை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு தமிழக அரசு கடும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இப்பொழுது தடுப்பூசிகளை நீங்கள் குளோபல் டெண்டர் மூலமாக கொள்முதல் செய்வது, இன்னும் 1-2 நாட்களிலே கூட ஒரு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசி போடுவது தொடங்கிவிடும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதோடு இந்த ரெம்டெசிவிர் கிரைசிஸ் அல்லது இந்த ரெம்டெசிவிர் டிமாண்ட் இதை ஒப்பிட முடியுமா என்றால் ஒப்பிட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் பெரும்பாலும் மருத்துவர்கள் யாரும் ரெம்டெசிவிரை பரிந்துரை செய்வதே கிடையாது. அதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ரெம்டெசிவிரை அவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள் என்கிற ஒரு செய்தி கூட இருக்கிறது. எங்கள் தேவைக்கு மேல் இது இருக்கிறது என்று. ஆனால் தமிழ்நாட்டிலோ இதற்கு நேர் தலைகீழாக நிலைமை இருக்கிறது. ரெம்டெசிவிரை கேட்டு இன்று எல்லா இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய பதட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இதற்கு மருத்துவ ரீதியான ஒரு சான்று இருக்கிறதா என்றால் நான் தேடி பார்த்தவரை எங்குமே அந்த சான்று கிடைக்கவில்லை. இப்போது நம்முடைய மருத்துவர் சையத் கபீசுல்லா இங்கே இருக்கிறார். அவர் இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததிலிருந்து, அதாவது இந்த இரண்டாம் அலை ஆரம்பித்ததிலிருந்தே அவர் பல விவாதங்களில் சொல்லி வருகிறார், ரெம்டெசிவிர் போன்ற விஷயங்கள் ஒரு அத்தியாவசிய மருந்தே அல்ல என்று. அவரை போன்ற ஒரு அறிவியல் ரீதியாக இந்த பிரச்சனையை அணுகக்கூடிய பொதுநல மருத்துவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். இதை நீங்கள் ரெம்டெசிவிரின் மீது இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு போட வேண்டியதில்லை என்று. ஆனால் ஏன் இந்த டிமாண்ட் உருவாகிறது? இது உண்மையிலேயே ஒரு உயிர் காக்கிற ஒரு மருந்தாக செயல்படுகிறதா என்று பார்த்தால் அதற்கு எந்த விதமான சான்றும் இல்லை. அதாவது பல மருந்துகள் கடந்த காலத்தில் இது போல பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே உதாரணமாக சென்ற ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் இந்த ஹைட்ரோசிக்னோக்ளோரோக்வின் என்ற அந்த மருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஹைட்ரோசிக்னோக்ளோரோக்வின் என்கிற அந்த மருந்து என்பது இப்பொழுது அந்த பட்டியலிலிருந்தே நீக்கப்பட்டு விட்டது. அதை யாரும் இப்பொழுது ஒரு பரிந்துரைப்பதும் கிடையாது, அதை பற்றி பேச்சும் கிடையாது. ஆனால் அமெரிக்கா அதற்கு இந்தியாவிடம் கெஞ்சுகிறது என்றெல்லாம் பேசினார்கள் ஆய்வு முடிவில். அதனால் எந்த பயனும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பக்க விளைவுகள் தான் அதிகமாகும் என்று தெரிந்த பிறகு மருத்துவர்கள் அதை கைவிட்டு விட்டார்கள்.
கிட்டத்தட்ட ரெம்டிசிவருக்கு இப்பொழுது அது போன்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இல்ல, இந்த ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்ட கிரியேட் பண்றாங்கன்னு சொல்றீங்க, அப்படி கிரியேட் பண்றதோட நோக்கம் என்னவா இருக்கும்? நிச்சயமாக, இப்போ உதாரணமாக நீங்க ரெம்டிசிவரை எடுத்துக்கொண்டால், மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள், கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களுக்கு ஏற்பட்ட உடனேயே கொடுத்தாலும் அந்த ரெம்டிசிவர்னால் எந்த விதமான ஒரு பயனும் இல்லை, நோய் முற்றிய நிலையில் கொடுத்தாலும் எந்த விதமான பயனும் கிடையாது. அந்த நோய் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு 5-10 நாட்களுக்குள்ளாக ரெம்டிசிவர் கொடுத்தால், குறிப்பிட்ட சில நோயாளிகளுக்கு, ஒரு சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் உள்ள நோயாளிகளுக்கு ஒரு குறைந்தபட்ச அளவு அது பயன் கொடுக்கலாம். அதாவது அவர்கள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நாட்கள் குறையலாம். இதுதான் மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம். நம்முடைய மருத்துவர் அதை பற்றி விரிவாக கூட விளக்குவார். ஆனால் இது ஏன் இப்படி ஒரு உயிர்காக்கிற மருந்து என்கிற டிமாண்ட் ஏற்படுத்தப்பட்டது என்பதைத்தான் இங்கு பார்க்க வேண்டும். இதற்கு முழு பாதி பொறுப்பு என்பது நிச்சயமாக தனியார் மருத்துவமனைகள், பல தனியார் மருத்துவமனைகளுக்கு இருக்கிறது. அதில் ஓரளவு பொறுப்பு என்பது மக்களிடம் இருக்கக்கூடிய தவறான நம்பிக்கைகள், அதாவது எங்கெங்கோ கேள்விப்படுகிற பரவுகிற தகவல்கள் எல்லாம் உண்மை என்று நம்புவது. மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மருத்துவர்களுக்கும் நன்றாக தெரியும், அவர்கள் மருத்துவம் தெரியாதவர்கள் அல்ல. ரெம்டிசிவர் எந்த அளவில் பயன் கொடுக்கும், இன்னும் சொல்லப்போனால் இந்த நோய் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளில் ஒரு 5% பேருக்கு கூட அது பெருமளவுக்கு பயன் கொடுப்பதில்லை என்பதுதான் ஆய்வு முடிவுகள் காட்டுகின்றன. புரிதல் இன்னும் சரியா இல்ல, ஆனா இது ஒரு விதம் வேற ஒரு விதமா கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறது உங்களோட முதல் சுற்று பார்வையா? அதுல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன், கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மருந்தை பரிந்துரைப்பதனுடைய நோக்கம் என்ன என்பதுதான் இப்பொழுது நம் முன்னால் இருக்கக்கூடிய விஷயம். எதற்காக நோயாளிகளுடைய உறவினர்களிடம், அவர்கள் ஏற்கனவே பதற்றத்தில் இருக்கிற போது இதை கொடுத்தால்தான் அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்வது மருத்துவ ரீதியாக அறிவியலுக்கு புறம்பான ஒரு விஷயம், அறிவியலுக்கு புறம்பான ஒரு விஷயம். பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் தான் இருக்கு. ஆனால் என்ன, இல்ல என்ன, இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மருந்து என்பது இன்றைக்கு கள்ளச்சந்தையில் 6-7 மடங்கு விலைக்கு விற்கப்படுகிறது. அப்படி இருக்கிற போது இந்த கள்ளச்சந்தையை ஊக்குவிக்கக்கூடியவர்களுக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய சிலருக்கும் தொடர்பு இருக்கிறது என்கிற சந்தேகம் தெளிவாக எழுகிறது. ஏன்னா நீங்க 10 பேருக்கு இந்த டிமாண்டை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, அதுல 3-4 பேராவது வந்து பல மடங்கு விலை கொடுத்து வாங்குவதற்கு முன் வருவாங்க. 100 பேருக்கு கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு 20-30 பேராவது இந்த விலையை கொடுப்பதற்கு முன் வருவார்கள். அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ராக்கெட் தமிழ்நாட்டில் செயல்படுகிறது. அதனால் தான் தமிழக முதலமைச்சர், தேவையில்லாமல் இந்த மருந்துகளை பரிந்துரைப்பவர்களின் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொன்று, இந்த மருந்தை இனிமேல் அரசிடம் பதிவு செய்து, அந்த மருத்துவமனைகள் பதிவு செய்து, அது தகுதியான நோயாளிக்குத்தான் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நாங்கள் அதை நேரடியாக அலோகேட் பண்ணுவோம் மருத்துவமனைகளுக்கு என்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கள்ளச்சந்தைக்கு முடிவு கட்டுற விதமாகவும் அரசோட முடிவு இருக்குன்னு குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து பேசலாம், அடுத்தடுத்த சுற்றுகளில் பேசலாம். டாக்டர் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த அவர் சொன்னார். இது தனியார் மருத்துவமனைகளுக்கு ஒரு பொறுப்பாதி பொறுப்பு இருக்கு, மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. பதட்டம், வீண் பதட்டம் அடையவே நான். ஆனால் ஒரு சாதாரண மக்களுக்கு இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க, இது இருந்தால் அவரை காப்பாத்திரலான்னு சொல்லும்போது அந்த மக்கள் அதை நோக்கி ஓடத்தானே, எப்படியாவது நான் காப்பாத்திடுவேங்கிற ஒரு எண்ணம் தானே மக்களுக்கு இருக்கும். அது அப்போ அதை அதிக விலை கொடுத்து வாங்குற சூழலுக்கும் அவங்க தள்ளப்படுறாங்க தானே. உண்மையாலுமே இந்த ரெம்டெசிவர் உயிர்காக்கும் மருந்தா? விஞ்ஞான ஆய்வுகள் இருக்கு இல்லையா, அதுவும் மருத்துவ விஞ்ஞான ஆய்வுகள் வந்து ரொம்ப விசித்திரமானவை. நல்ல அது வந்து என்னென்னா, நாளடைவில் மாறிக்கொண்டே இருக்கும். இவ்வளோ ஏன்னா அவ்வளோ ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு. அதுவும் இந்த நோயை பற்றி நமக்கான புரிதல் ரொம்ப குறைவு, 1.5 வருட காலம் கூட ஆகவில்லை. ஸோ அவ்வளோ குறுகிய காலத்தில் நிறைய ஆய்வுகள் நடந்திருக்குது. ஏன்னா அந்த டைமில் கொத்து கொத்தாக உயிர்கள் இருந்து கொண்டிருக்கும் போது நமக்கு தெரிந்த அடிப்படை மருத்துவம், அதாவது பேசிக்ஸ் ஆஃப் மெடிசன்னு வாங்க, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மெடிசன்னு வாங்க, அதை வச்சு அதை என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு எடுக்கிற ஒரு முயற்சி என்பது வழக்கமானது. அது வந்து அந்த நேரத்தில் அப்படி தான் பண்ண முடியும். அப்படி எது எதெல்லாம், உதாரணத்துக்கு இப்போது ஜலதோஷம்னு வந்துச்சுன்னா நம்ம வழக்கத்தில் சிலது இருக்கும், சில கஷாயத்தை குடிப்போம், இல்லை சில மாத்திரைகள் சாப்பிடும். ஸோ அந்த வகையில் சில மருந்துகள் வைரஸுக்கு எதிரான, கொரோனா வைரஸ் இல்லை, பொதுவாக வைரஸுக்கு எதிரான தன்மை கொண்ட மருந்துகளை ஆய்வுக்கு உட்படுத்துனாங்க. இப்படி ஆய்வுகள் நடக்கும் அப்படின்னா, குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு இந்த மருந்தை கொடுத்து பார்ப்பாங்க. 1000 நோயாளிகள், 1,00,000 நோயாளிகளுக்கு இந்த மருந்தை கொடுத்து பார்ப்பாங்க. இதில் எத்தனை பேருக்கு உயிரிழப்பு நடந்துச்சு, எத்தனை பேருக்கு அவங்க பிளட் டெஸ்ட்டில்
பாசிட்டிவ் அவுட்கம், நல்ல மாற்றங்கள் தெரிந்தது இல்லை மோசமான மாற்றங்கள் தெரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஆய்வுகள் நடக்கும். அதுவும் இப்படிப்பட்ட ஒரு பேரிடர், ஒரு கொள்ளை நோய் சர்வதேச பரவலின் போது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நாடுகளிலும் டபிள்யூஹெச்ஓ உடைய மேற்பார்வையில் பல ஆய்வுகள் நடந்தன. அப்போ சரி, ஹெச்சிக்யூக்கு சில காம்போசிஷன், சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, சில தன்மைகள் இருக்குது. சரி, அப்போ ஹெச்சிக்யூ கொடுத்து பார்க்கலாம். அது வந்து வைரஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் ஹெச்சிக்யூ கொடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லை, கூடுதலாக ஹெச்ஐவி எய்ட்ஸ் வந்து ஒரு வைரஸ் கிருமி தானே, அந்த வைரஸை தாக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு மருந்துகள், நாலு குரூப் ஆஃப் மெடிசன், ஒன்று எய்ட்ஸ் மருந்து, ஒன்று ஹெச்சிக்யூ மருந்து, ஒன்று ரெம்டெசிவிர் மருந்து, அப்புறம் இன்னொரு ஒரு மருந்து. ஸோ இந்த நாலு மருந்துகளை கொடுத்து பலவிதமான ஆய்வுகள், ஒரு 100,000 பேருக்கு மேலே வந்து பல நாடுகள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நாடுகளில் இருக்கக்கூடிய கொரோனா நோயாளிகளுக்கு கொடுத்து ஆய்வு செய்த போது முதல் 3 மருந்துகள், இந்த ஹெச்சிக்யூ எய்ட்ஸுக்கான மருந்து அப்புறம் இன்னொரு மருந்தில் எந்த ஒரு அவுட்கம்முமே வரல. அது கொடுக்கறதுனால நோயாளிகள் குணமடைகிறார்கள் இல்லை, அவர்கள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நாட்கள் குறைகிறது, அவர்களுக்கான ஆக்சிஜன் தேவை குறைகிறது. டாக்டர், இடைவேளைக்கு முன் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்படி ஒரு ஒவ்வொரு முறையும் ஒரு மருந்துக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேட் பண்ணப்படுதுன்னு, ஹைட்ராக்சி குளோரோக்வினுக்கு ட்ரம்ப் பறிச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற வாதங்கள்லாம் பார்க்க முடிஞ்சு. இப்போ ரெமிடிசிவர் இது இன்னொரு ஒரு 6 கழிச்சு இன்னொரு ஒரு மருந்துக்கு இப்படி வராதுன்னு உத்தரவாதம் அளிக்க முடியுமா? இல்லை இந்த மருந்துகள் இப்போ உயிர் காக்கிற மருந்து, இது ஒரு சிலரை குணப்படுத்துங்கிறதுனால. அதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொன்னதில் அந்த நாலு மருந்துகளில் இதுக்கு கொஞ்சம் பலன் இருந்ததா அக்டோபர் வரையும் பேசப்பட்டுச்சு, அக்டோபர் 2020 வரையும். அதற்கு பிறகு எடுத்து பார்த்தப்போ இது கொடுக்குறவங்களுக்கும் அதே நிலைமை தான், கொடுக்காதவங்களுக்கும் அதே நிலைமை தான், எல்லாமே டேட்டா தான். மருந்து கொடுத்தவர்கள் எத்தனை பேர் குணமடைந்திருக்கிறார்கள், எத்தனை உயிரிழப்பை காப்பாற்றியிருக்கோம், மருந்து கொடுக்காதவர்களுக்கு உயிரிழப்பு எந்த சதவீதத்தில் இருக்குது அப்படின்றது தான் அந்த ஆய்வு. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு ரெம்டெசிவிரை பற்றி, போக போக அது வந்து ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஃபேட் அவுட் ஆனது மருத்துவர்களுக்கு தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆய்வுகளை பற்றி மக்களுக்கு தெரியாது. இப்போ டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அவங்கள ப்ரெஷர் பண்ணுறாங்க ரிலேட்டிவ்ஸ், இல்லை ரெம்டெசிவிர் கொடுத்தா சரியாயிடுவாங்களா சார், ரெம்டெசிவிர் கொடுத்தா சரியாயிடுவீங்கல்ல, அப்போ கொடுங்க 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 கொடுங்க. அப்போ வழக்கமாக 10 நோயாளிகளை நம்ம சிகிச்சையில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட டைம் எடுத்து எங்களால் பேச முடியும், இந்த மருந்து பயன் தரும், இந்த மருந்து பயன் தராது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு மருத்துவர்களும் அவர்கள் வழக்கமாக பார்க்குறத விட 10 அதிகமாக பார்க்கும்போது அவங்களுக்கு, மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமையில் அவங்க இல்லை. சரி ஓகே, வேணுமா எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மருத்துவர்களுக்கு ஒரு லீகல் இஷ்யூ இருக்குது. நாளைக்கு ஏன் இந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் ரெம்டெசிவிர் பரிந்துரைக்கலை அப்படின்னு கேட்டால் அதற்கான கைட்லைன்ஸ் இல்லை. இப்போ நேற்று தமிழக அரசு ஒரு கைட்லைன்ஸ், ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட வேண்டிய நோயாளிகள் தவிர்த்து அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸை கொடுத்துருக்கு. இல்லை இப்போ அரசு வழங்குற ப்ரோட்டோக்காலில் இந்த மருந்து இல்லை, உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு இல்லை இது கோவிடுக்கான மருந்து இது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அறிவிக்குது. கரெக்ட். அப்போ இந்த டிமாண்டை ஏற்படுத்துறதுக்கான நோக்கம் அவர் குறிப்பிடுற மாதிரி வணிக நோக்கம் தானா? இல்லை, அதுதான் குறிப்பிட்ட வணிக நோக்கம்னு ஒரு பார்ட் ஆஃப் இட், அதில் வந்து ஒரு பகுதி வணிகமாக இருக்கும். ஆனால் மக்கள் அவர்களுடைய உறவினர்கள் இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்களுக்கு கண்ணில் எது எதெல்லாம் ஒரு வாய்ப்பாக தெரிகிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும், பதற்றத்துடைய ஒரு வெளிப்பாடு, அந்த பதற்றத்தை சந்தையாக மாற்றக்கூடிய நபர்கள், இது ரெண்டுமே தான். ஒரு பதற்றம் இல்லைன்னா மார்க்கெட்டிங்கில் அதுதான், ஒன்று ஃபியர், நீ இது பண்ணலன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த எந்த தொகையை கொடுத்தாலும் வாங்குவாங்க. ஸோ இது இந்த பதற்றத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த புரோக்கர்ஸ் அந்த ஏஜென்ட்ஸ் அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது அடிப்படையில் ஏன் உருவாகியிருக்கு, இந்த ரெம்டெசிவிர் வந்து ஒரு நாளைக்கு நமக்கு 8,000 இருக்கிறப்போ ஓரளவுக்கு டிமாண்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி 30,000 நோயாளிகள் கடந்து போகிறதுனால தானே இந்த தட்டுப்பாடு பெரிய அளவில் வந்திருக்கு. அப்போ இந்த எண்ணிக்கை உயர்வதற்கு யார் பொறுப்புன்றதை முதல்ல பார்க்கணும். அப்போ இது குறைவதற்கு 2 விஷயங்களை அரசு செய்திருக்கிறது. ஒன்று, இன்றைக்கி வந்து பேசி வாங்கியாச்சு 20,000, ஸோ டிமாண்ட் குறைஞ்சிருது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இன்றைக்கி தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறது, யார் வேணாலும் எங்கே வேணாலும் கிடைக்காது, நீங்கள் போயிட்டு அந்த க்யூவில் நின்று ரெம்டெசிவிர் கிளஸ்டர் ஃபார்ம் ஆகிட்டு இருந்த ஒரு சூழலை
தவிர்க்க வேண்டும் என்று ஒரே நாளில் முடிவை மாற்றி எடுத்திருக்காங்க. அதில் வந்து நானும் மனுஷ முத்திர சாரும் தான் அந்த கோரிக்கைகளை நேற்று நம்ம ஒரு வேற ஒரு ஊடகத்தில் வச்சோம். இந்த மாதிரி வந்து இந்த நோயாளிகளை அலைக்கடிக்கிறது, டாக்டர்ஸ் டைரெக்டாக ப்ரிஸ்கிரைப் பண்ணி அவங்க அட்டெண்டர்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இது ஒரு பிளாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய வழியாக இருக்கும். தேவையற்ற ஒருவேளை அந்த குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கக்கூடிய ரெம்டெசிவிரை கரெக்டான நோயாளிகளுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்றால் அது அரசுடைய கவனிப்பில், அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதுக்கு தனியார் மருத்துவமனைகள் தன்னுடைய நோயாளிகளுக்கான தேவையை அரசிடம் கொடுத்தால் அரசு நேரடியாக அந்த மருத்துவமனைக்கு அந்த நோயாளிக்கு போய் சேரக்கூடிய ஒரு சிஸ்டமை உருவாக்கணும் அப்படின்றத மிக தெளிவாக சரியான நபருக்கு அந்த மருந்து போய் சேரணும்ன்றதுல அரசு அது சரியான வழியிலையும் போய் சேரணும்ன்றதுல அரசு வந்து ஒரு ஒரு தெளிவான கள்ள சந்தைகளை தவிர்க்கவும் இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற பார்வையும் கொடுத்து தொடர்ந்து பேசலாம். மனுஷபுத்திரன் சார், உங்கள்ட்ட இன்னொரு ஒரு கோணத்துல கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆக்சிஜன் பல இடங்கள்லேருந்து இப்போ நமக்கு உற்பத்தி ஆகி வர்றதை பார்க்க முடியுது. ஆக்சிஜனோட மத்திய அரசுகிட்ட கேட்டு பெற்ற அளவும் அதிகரிக்கிற சூழல்லாம் பார்க்க முடியுது. தடுப்பூசிக்கு 5 கோடி தடுப்பூசிகளுக்கு உலகளாவிய ஒப்பந்த புள்ளிகளை கோரினதையும் பார்க்க முடியுது. ஆனால் இன்னொரு ஒரு கேள்வி தமிழக அரசு மேலே நோக்கி வைக்கப்பட்டுட்டே இருக்கு. இவ்வளவு ஓராண்டு காலமாக கொரோனாவில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருந்த முந்தைய அரசாங்கங்கள் நோக்கி எழுப்பப்படாத கேள்வி, 10 நாளில் ஆட்சி அமைச்சு 10-12 நாள் ஆன அரசாங்கத்தை நோக்கி எழுப்பப்படுதுன்னா என்ன காரணமா? கேள்வி ஏன் எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் அது ரெண்டு விதமான விஷயங்கள் அதில் இருக்கின்றன. ஒன்று, திமுகவை எப்பொழுதுமே தாக்க வேண்டும் என்கிற மனநிலை கொண்டவர்கள் ஒரு சிறு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று காத்து கொண்டிருப்பவர்கள் எந்த நியாயமும் மற்ற வகையில் இது போன்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்த முயற்சிப்பார்கள். இன்னொன்று, திமுக தானே பொறுப்பு மிக்க ஒரு கட்சியாக இருக்கிறது. அதனுடைய தலைவர் இன்றைய முதல்வர் தானே ஒரு பொறுப்பு மிக்க தலைவராக இருக்கிறார். அதனால் பொறுப்பு மிக்க தலைவரிடம் எப்பொழுதுமே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். எந்த பொறுப்பும் இல்லாமல் ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்களிடம் யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள். அப்படி இருக்கிற போது உள்நோக்கத்தோடு இந்த விமர்சனங்களை அதீதமாக வைப்பவர்கள் ஒருபுறம், இந்த முதல்வர் நமக்கு நிச்சயமாக செய்வார், இந்த பிரச்சனைகள் எப்படியாவது தீர்த்து விடுவார் என்று நம்புகிறவர்கள் இன்னொரு புறம். அப்படி பார்க்கிற போது இந்த விமர்சனங்களுக்கு பின்னால் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சிச்சுவேஷன், இதை முதலில் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2ஆம் அலை இவ்வளவு தீவிரமாக இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி பரவியதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கின்றன. இதில் முதன்மையான பொறுப்பு என்பது மத்திய அரசிற்கு இருக்கிறது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அலை என்பது அது சற்றே தணிகிற நேரத்திலேயே நாங்கள் கொரோனாவை வென்றுவிட்டோம் என்று மார்த்தட்டினார்கள். எல்லாவற்றையுமே திறந்து விட்டார்கள். 100% கொரோனா தொடர்பான எந்த விழிப்புணர்ச்சியும் எங்கும் கிடையாது. கும்பமேளா போன்ற விஷயங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. மிகப்பெரிய விழாக்கள், ரேலி, மிகப்பெரிய மக்கள் கூடுகிற விஷயங்கள், இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள், அதாவது எதெல்லாம் கொரோனாவை வலிந்து வரவழைக்குமோ அது அனைத்துமே 2ஆம் அலை வரும் என்கிற எச்சரிக்கை இருக்கிற போதே மத்திய அரசு இது அனைத்தையும் திறந்துவிட்டது. அதோடு மட்டுமல்ல, இந்த கொரோனாவை ஒழிப்பதற்காக வேக்சினேஷன் வந்த பிறகும் கூட வேக்சினேஷனை பற்றி இவர்கள் கவலைப்படவே இல்லை. ஜனவரி மாதம் ஆரம்பித்த இந்த வேக்சினேஷன் மூமெண்ட், நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 10% பேருக்கு தான் இப்பொழுது போட்டு முடித்திருக்கிறார்கள். இந்த வேகத்தில் போனால் 70% மக்களுக்கு குறைந்தபட்சம் வேக்சினேட் செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு காலமாகும்? எவ்வளவு வந்து வேக்சினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ண போகிறாங்க? இதுக்குள்ளார எவ்வளவு பேர் இறந்து போக போகிறாங்க? எவ்வளவு பேருக்கு இந்த நோய் பரவப்போகுது? நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுதான். ஏன் வேக்சின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கவில்லை? ஏன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதித்தீர்கள்? ஏன் குறிப்பிட்ட 2 நிறுவனங்கள் மட்டுமே இந்த வேக்சினேஷன் உற்பத்திக்கு அனுமதி அளிக்கப்பட்டன? அதனுடைய அந்த பேட்டன் ரைட் அல்லது அந்த காப்புரிமையை ரத்து செய்து அதை நீங்கள் கம்பல்சரி லைசன்சிங் மூலமாக பல்வேறு நிறுவனங்கள் உற்பத்தி செய்வதற்கு ஏன் அனுமதி அளிக்கவில்லை? இந்த தாமதங்கள், இந்த முடிவெடுக்காத தன்மை, அந்த 2 கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட முடிவுகள், இதன் காரணமாக பெருமளவிற்கு இங்கு வேக்சினேஷன் நடைபெறவில்லை. ஒருபுறம் ஊரடங்கை முற்றிலுமாக தளர்த்தி எல்லா கொரோனா கட்டுப்பாடுகளையும் தளர்த்தி கொரோனா என்ற ஒன்றையே மறந்து விட்டார்கள். அது ஒரு பெரிய டைனோசரை போல நம்மை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இன்னொரு புறம் இந்த சரி தடுப்பூசி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த ஆக்சிஜன் உற்பத்தி கடந்த ஆண்டிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்களே
பலமுறை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தினார். ஒரு எதிர்க்கட்சித் தலைவராக அவர் இருந்தபோதே அது வலியுறுத்திய விஷயம் என்னவென்றால், ஆக்சிஜன் உற்பத்திக்கான அந்த வாய்ப்புகளை நீங்கள் அதிகரியுங்கள், அதற்கான முன்முயற்சிகளை எடுங்கள் என்று. இந்தியா முழுக்கவே இந்த பிரச்சனை இருந்தது, சென்றாண்டே இருந்தது. ஆனால் என்ன செய்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. போன வருஷமே வந்து கால் ஃபார் பண்ணாங்க, 150 இடங்களில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய போகிறோன்ட்டு. அதுக்கு ஜனவரியில் வந்து டெண்டர்லாம் கொடுத்தாங்க. ஆனால் கடந்த மாதம் வரைக்கும் 30 இடங்களில் கூட ஆக்சிஜன் உற்பத்தியை மத்திய அரசினால் உறுதிப்படுத்த முடியல. அப்போ இந்த லெத்தாஜிக், இதற்கு யார் காரணம்? மோடி காரணமா, அமித்ஷா காரணமா, அல்லது இந்த அவர்கள் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் காரணமா? அப்போ இதற்கு விலையை யார் கொடுப்பது? ஒன்று, கொரோனா பரவுவதற்கான சூழலையும் ஏற்படுத்தினீர்கள். ரெண்டாவது அலையை பற்றி கவலைப்படவில்லை. ஆக்சிஜன், தடுப்பூசி ரெண்டையும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் எந்த முயற்சியும் செய்யவில்லை. மாறாக கொரோனாவை வென்றோம், கொரோனாவை வென்றோம் என்று மார்தட்டுகிற வேளையில் நீங்கள் இருந்தீர்கள். இந்தியாவில் ஒரு சந்தேகம் எழுது. ஆட்சி பொறுப்பேற்று 2 வாரங்களான ஒரு அரசாங்கம் ஆக்சிஜன் உற்பத்திக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதை செய்கிறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர்களை விமானப்படை விமானம் மூலமாக கொண்டு வந்து இறக்குறாங்க. தடுப்பூசிகளுக்கு உலகளாவிய டெண்டர் 5 கோடிங்கிற அளவுக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்ற அளவு பார்த்தா இந்தியா இதுவரைக்கும் போட்ட தடுப்பூசியில் 1/3 அளவுக்கான தடுப்பூசி உலகளாவிய டெண்டரில் குறிப்பிடுறாங்கன்னா, இவ்வளவு ஒரு மாநில அரசாங்கத்தால் பண்ணக்கூடிய விஷயத்தை மத்திய அரசால் செய்ய முடியலையா? இதற்கெல்லாம் பின்னால் ஒரு தத்துவம் இருக்கிறது. ஒரு மக்கள் நல அரசு, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், அல்லது ஒரு சென்சிபிள் கவர்மெண்ட், அல்லது ஒரு அறிவியல் பூர்வமாக பிரச்சனைகளை அணுகக்கூடிய ஒரு அரசு, அப்படி ஒரு நிர்வாக ரீதியாக தொலைநோக்குடன் திட்டமிடக்கூடிய ஒரு அரசு, மருத்துவர்கள் மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிவியலாளர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அரசு என்ன முடிவுகளை எடுக்க முடியுமோ அதை இந்த 10 நாளில் தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிறார். இது எல்லாமே கூட்டு முடிவுகள், பல்வேறு ஆலோசனைகள் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள். அப்படிப்பட்ட முடிவுகள் எதையாவது மத்திய அரசு எடுத்திருக்கிறதா? எதை எடுத்தாலும் தாமதம், எதை எடுத்தாலும் பாரபட்சம். ரெம்டிசிவர் கொடுப்பதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நமக்கு ஒரு நம்ம வந்து நன்றி தெரிவித்து நம் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம், ஆனால் நாம் கேட்டதில் பாதி அளவிற்கு அதை கொடுக்கிறார்கள். இது ஏற்கனவே ஆக்சிஜன் விஷயத்திலும் நடந்திருக்கிறது, தடுப்பூசி விஷயத்திலும் நடந்திருக்கிறது. சில மாநிலங்களுக்கு பாரபட்சமாக இது எல்லாமே அதிக அளவில், அவர்கள் தேவையை தாண்டி அதிக அளவில், அல்லது ஒரு சமநிலை இல்லாமல் கொடுக்கப்படுகிறது. இன்னொரு விஷயம், எந்த விஷயத்திலும் முன்னேற்பாடு கிடையாது, எல்லாமே மிக தாமதமாக செய்வது அல்லது அரைகுறையாக செய்வது. இப்போ மாநிலங்களை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துங்க, 18 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் ஊசி போடுறது நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்கிறீங்க. இதற்கான காசு எங்கேருந்து வரும்? வரி வருவாய் முழுக்க நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஜிஎஸ்டி மூலமாக. ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையாக கொடுக்க வேண்டிய பணத்தையும் மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம தமிழக முதல்வரே கேட்டார், நீங்கள் ஜிஎஸ்டியிலிருந்து வரக்கூடிய அந்த இழப்பீட்டுத் தொகை, அரிசி மானியமாக வரக்கூடியது, இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உயிர்காக்கும் மருந்துகளுக்கு, இந்த கொரோனா தடுப்பு மருந்துகளுக்கு மேற்கொண்டு ஜிஎஸ்டி வரி போடுறீங்க, அதை கூட கேன்சல் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் மாநில அரசினுடைய அத்தனை வருவாயையும் மத்திய அரசு சுரண்டி எடுத்துக்கொண்டு பொறுப்பை மட்டும் மாநில அரசினுடைய கையில் கொடுத்தால் ஒரு மாநில அரசு எப்படி இதையெல்லாம் நிறைவேற்ற முடியும்? இதில் என்னங்க ஒரு நியாயம் இருக்குது? குறைஞ்சபட்ச நியாயம் இருக்கணும். அப்படி பார்க்குறப்போ மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, இன்னும் பாரபட்சம், இது அனைத்தினுடைய உருவமாக தான் இன்னைக்கு அதனுடைய விலையை வந்து இன்னைக்கு இந்திய மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், தமிழக மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு மாநில அரசினுடைய அதிகார எல்லையை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு மிக குறைவான நிதியாரத்தை வைத்து கொண்டு ஒரு புறம் இந்த லாக்டவுன் சமயத்தில் மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை கவனிக்கிறார், இன்னொரு மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவது, ஆக்சிஜன் படுக்கைகளை மேம்படுத்துவது, கோவிட் சென்டர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது போன்ற விஷயங்கள், மருந்துகள் கிடைப்பதை உறுதிப்படுத்துவது, அதே போல் கண்காணிப்பு, மருத்துவமனைகள் எப்படி செயல்படுகின்றன, அங்கே என்ன இருக்கிறது, என்ன இல்லை, என்ன தேவைகள் இருக்கின்றன என்பதற்கான கட்டுப்பாடுகள், இப்படி ஒரு பன்முகத்தன்மையோடு இந்த பிரச்சனையை அணுகுகிறார். ஒரு விதத்தில் பார்த்தால் தமிழக அரசு இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறதோ, இந்த புதிய அரசு கடந்த 10 நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ, இந்த மாடல் தான் இந்தியா முழுக்க இந்திய அரசு செய்ய வேண்டிய மாடல், பின்பற்ற வேண்டிய மாடல். இன்னைக்கு அனைத்து அமைச்சர்களும் களத்தில் இருக்கிறார்கள். அமித்ஷா எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? உள்துறை அமைச்சர். அவர் இந்த பிரச்சனையை கையாள்வதில் அவருடைய எங்கே இன்னைக்கு அவருடைய குரலை எங்கேயுமே கேட்க முடியலையே. ஆனால் இங்கே இப்போ நிதியமைச்சர் பேசுகிறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுகிறாரு, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பேசுகிறாரு, தொழில்துறை அமைச்சர் பேசுகிறாரு, போக்குவரத்துத்துறை அமைச்சர் பேசுகிறாரு, எல்லாமே கோவிட்டோட வெவ்வேறு பணிகளை எடுத்துக்கொண்டு அதற்கு எதிரான யுத்த களத்தில் இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள் எங்கே? மோடி அவர்கள் வந்து எப்போது வந்து மக்களுக்கு அறிவுரை சொன்னால் அது முடிகிற விஷயமா? அது
அப்படி என்றால் தமிழக அரசு இன்று எப்படி செயல்படுகிறதோ அது போன்ற ஒரு மாநிலம் அல்லவா மத்திய அரசு செயல்பட்டிருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக குறைந்த ஆதாரங்களை வைத்துக் கொண்டு இந்த ஒரு 10-12 நாளில் எவ்வளவு விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். ஆனால் மத்திய அரசிலிருந்து வந்தது என்ன? இந்த கேள்வியைத்தான் இன்று நாங்கள் மட்டுமல்ல இந்தியா கேட்கிறது, உலக மக்கள் கேட்கிறார்கள், உலக நாடுகள் அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் கேட்கின்றன. இல்லை, இந்த இடத்துல இன்னொரு ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. ஒரு மத்திய அரசு திட்டமிடல் இல்லைன்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்க. மாநில அரசு சரியான திட்டமிடல நகருது அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுது. ஒரு 2000 ரூபாய் மக்களுக்கு ஒரு கொரோனா நிவாரணத் தொகை கொடுக்கப்படுது, அதுக்கப்புறம் லாக்டவுன், அதுக்கப்புறம் அதில் இன்னும் தீவிரப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகள், அதுக்கப்புறம் தடுப்பூசிகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுன்னு இந்த ஃபார்முலா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம், கூட்டணிகள் அமைக்கிறதுல தமிழ்நாடு ஃபார்முலாவை இந்தியா ஃபாலோ பண்ணணும்னு. இப்போ கொரோனாவுக்கும் அப்படி ஒரு ஃபார்முலாவை தமிழ்நாட்டு ஃபார்முலாவை இந்தியா பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கா? இல்லை, கண்டிப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் விடுங்க, இப்போ லாக்டவுனையே எடுத்துக்கங்க. மத்திய அரசு வந்து லாக்டவுன் போட்டப்போ கடந்த வருஷத்தில் அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை சில நூறில் இருந்தப்போ ஓவர் நைட் இந்தியா முழுக்க லாக்டவுன் போட்டாங்க. அதோடய சைடு எஃபெக்ட்ஸோ அல்லது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியோ கவலையே படாமல் லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நடந்து போனாங்க. கடுமையான பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டன. ஒரு பெரிய பேரழிவை போல் இருந்தது அந்த லாக்டவுன். மிகப்பெரிய அச்சமூட்டக்கூடிய ஒரு சூழல். தமிழ்நாட்டில் என்ன ஓரிரவில் வந்து லாக்டவுன் போட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு தமிழக அரசால முடியாதா? அதற்கான அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி அணுகிறார் என்று பாருங்கள். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல 2 நாள் லாக்டவுனுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவகாசம் கொடுக்கப்படுகிறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து வாங்கிக்கிறதுக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் 12 மணி வரைக்கும் கடைகள் திறந்திருக்கும் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. அதை சில பொறுப்பற்ற முறையில் பலரும் பயன்படுத்துகிற போது இன்னும் சற்று ஒரு அந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம், ஏன்னா இந்த மனித சங்கிலியை அதாவது உடைக்காமல் இந்த கொரோனா சங்கிலியை உடைக்க முடியாது. அப்படி பார்க்கிற போது அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. காவலர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது, மக்களிடம் கெடுபிடி செய்யாதீர்கள், மக்களை அவமானப்படுத்தாதீர்கள், நெருக்கடிக்கு ஆளாக்காதீர்கள் என்று. இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கவனிக்கிற போது ஒரு அரசு என்பது அதிகாரத்தோடு மட்டும் செயல்படுகிறது அல்ல, மாறாக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்கிற அணுகுமுறையை இன்றைக்கு தமிழக அரசு பின்பற்றுகிறது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பின்பற்றுகிறார். அப்படி பார்க்கிற போது இதை மக்கள் ஆதரவோடு இந்த லாக்டவுனை நடத்த வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் மக்களுடைய ஒத்துழைப்பு என்பது பல இடங்களில் கிடைப்பதில்லை. அதனால் சில கெடுபிடிகளை உருவாக்க வேண்டியிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் கூட இந்த லாக்டவுன் விஷயத்தை அவர் கையாண்ட விதம் என்பது எவ்வளவு தூரம் ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரொம்ப தெளிவான திட்டமிடல் இருக்குது. மக்கள் இயக்கமாக இதை கொண்டு போகிற விஷயத்தில் தமிழக அரசும் முதலமைச்சரும் மிக கவனமாக ஈடுபட்டு வராங்கிற பார்வையை முன் வச்சுருக்கீங்க டாக்டர். இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது தடுப்பூசி உலகளாவிய டெண்டர் கோரப்படுது. இங்கே கிட்டத்தட்ட எல்லாருக்குமான தடுப்பூசி உறுதி செய்யப்படுங்கிற சூழல் உருவாக்கப்படுது. இப்போ இந்த நோய்க்கான தீர்வு எல்லாருக்கும் தடுப்பூசி அப்படிங்கிற இடத்துக்கு தான் நகர வேண்டிய சூழல் இருக்குது. இந்த அலையிலிருந்து மீண்டு இந்த தடுப்பூசி அனைவருக்குமான தடுப்பூசின்னு போனால் அடுத்த அலை வராமல் தவிர்க்க முடியும் அப்படிங்கிற பார்வைகள் முன்வைக்கப்படுது. அது சாத்தியமா? இல்லை, அதாவது இப்போ போடப்படுகின்ற தடுப்பூசிகள் வந்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கே 2-3 மாதம் ஆகும். ஸோ அந்த 3 மாத காலத்தில் இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தடுப்பூசியுடைய எண்ணிக்கைகளும் இப்போது நம்முடைய சுகாதார கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஓவர் பேர்டன்டாக இருக்குது. பயங்கரமான ஒரு வலுவான ஒரு சிச்சுவேஷனில் தமிழக அரசும் தமிழக சுகாதார கட்டமைப்பும் இருக்குது. ஏன்னா கொரோனா நோயாளிகளை சிகிச்சை செய்வதில் கவனம் அதிகமாக இருக்குது, வேக்சினேஷனையும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதே இந்த 2வது அலை இப்போ இல்லைன்னா நிச்சயமாக வேக்சினேஷனை இன்னும் அதிக அளவில் பண்ண முடியும். இன்றைக்கு கூட சென்னை மாநகராட்சி தமிழக அரசு வந்து மருத்துவமனைகளை கடந்து பொதுவெளியில் வேக்சினேஷன் டிரைவை கொண்டு வந்திருக்காங்க. சென்னையில் பல பகுதிகளில் பள்ளிக்கூடங்களுக்கு வெளியே, கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடங்களுக்கு வெளியே இந்த தடுப்பு மருந்துகளை, தடுப்பு முகாம்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா மருத்துவமனைகளில் உள்ளே நுழையக்கூடிய இடம் இல்லாத ஒரு சூழலில் கொரோனா நோயாளிகளும் அவர்களுடைய உறவினர்கள் அங்கே அதிக அளவுக்கு இருக்கிறதுனால அங்கே அவங்களால வேக்சினேஷன் போட முடியல அப்படின்றத உணர்ந்து ஒரு பிளான் பியாக மக்களிடத்தில் கொண்டு போய் வேக்சினேஷனை போட்டு அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வேலைகளை அரசு செய்திருக்கிறது பாராட்ட வேண்டும்.
இது தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கும்போது, ஆனால் இதுக்கு வேக்சினேஷனும் வரணும். ஒரு பக்கம் சுகாதார கட்டமைப்பு இங்கே தயாராக இருக்கணும். வேக்சினேஷன் வராமல் என்னத்தை போய் கொடுக்க முடியும்? வேக்சின்ஸே வரமாட்டேங்குது. மத்திய அரசு வந்து ரொம்ப குறைவாக கொடுக்குது. அதனால் மாநில அரசு இதுவரையும் எந்த ஒரு தடுப்பு ஊசியும் மாநில அரசுடைய பொறுப்பில் கிடையவே கிடையாது. தடுப்பூசி என்பது மத்திய அரசுடைய பொறுப்பு. அது வந்து தேசிய தடுப்பூசி திட்டம், ஸோ நேஷ்னல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். ஸோ முதல் முறையாக இந்தியாவில் தடுப்பூசியுடைய பொறுப்பை தனியாரிடமும் மாநில அரசிடமும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு. ஸோ இந்த நிதி, இந்த 50% அந்த நிதியை மாநில அரசு மேலே சுமையை போட்டிருக்காங்க. மாநில அரசுக்கு வர வேண்டிய வருவாய் ஏற்கனவே குறைந்திருக்கிறது ஜிஎஸ்டினால். இப்போ பட்ஜெட்டில் இந்த 50% ஒரு வேக்சின்னு வச்சுக்கோங்களேன், 400 ரூபா ரெண்டு டோஸ், 800 ரூபா. இப்போ 5 கோடி பேருக்கு டெண்டர் எடுத்திருக்கு. 5 கோடி இன்ட்டு 800ன்றது மிகப்பெரிய தொகை, பல கோடி ரூபாவாக அது மாறுது. ஸோ இப்படிப்பட்ட வேலைகளை வந்து மத்திய அரசு மாநில அரசு மீது பொறுப்பு போட்டாலும், அவர்கள் மீது அந்த பாரத்தை போட்டாலும், தமிழக அரசு தயாராக இந்த 5 கோடி டெண்டரை கொடுத்துருக்கு. இப்போது இது ஸ்லோவாக ஸ்டெடியாக தான் பண்ண முடியும், ரேப்பிடாக பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட அதற்கான கட்டமைப்பு இருக்குது. இல்லை, எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அதை போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு 3வது அலையில் அது உபயோகமாக இருக்கும். இல்லை, இன்னும் இதை போன்ற இந்த விதிமுறைகளை கடைப்பிடித்தோம் அப்படின்னா 3வது வேவை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது 1வது வேவுக்கும் 2வது வேவுக்கான பீக் வந்து அக்டோபரில் போனோம். அக்டோபர்லேருந்து எண்ணிக்கை இது கேசஸ் குறைய ஆரம்பிச்சது, அடுத்தது மார்ச்சில் பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ 5 மாதம்தான் நமக்கு 2 அலைகளுடைய அலைகளுக்கு நடுவில் இடைவெளியாக இருந்துச்சு. அப்போ இந்த 5 மாதம் என்பது இடைவெளியை அதிகரிக்கக்கூடிய வேலையில் தமிழக அரசு தீவிரமாக கண்காணிச்சு. நான் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன், தமிழ்நாடு எடுத்த முடிவை இன்னும் சில தென்னிந்திய மாநிலங்களும் அதை நோக்கி நகர்றாங்கன்னா, இப்போ இங்கே எல்லாம் எல்லாருக்கும் வேக்சினேஷன் செய்யப்படுது அப்படின்னு சொன்னால், வட மாநிலங்களில் அது பின்பற்றப்படல, இன்னும் அவங்க தொய்வை தான் சந்திக்கிறாங்கன்னா, இது மாநிலங்களுக்கிடையே நம்ம மூமெண்ட் இருக்கும்போது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்லை, அதாவது நம்ம வேக்சினேட் பண்ணிட்டோம், நம்முடைய பாப்புலேஷனை பெருமளவில் வேக்சினேட் பண்ணிட்டோன்னா, அதுக்கப்புறம் வெளியிலேருந்து யார் வந்தாலும் தமிழக சுகாதாரத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு போதுமான அளவுக்கு ஆன்டிபாடிஸ் உருவாகி இருந்துச்சு அப்படின்னா தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் பாசிட்டிவாக, ஏன்னா 3வது அலை உருவாகிற சமயத்தில் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வரக்கூடிய சூழல் இருக்குது. அங்கே மீண்டும் இதே மாதிரி 10 ரேலிகளை நடத்தலாம், பிரதமர் உள்துறை அமைச்சர் நடத்தலாங்கிற ஒரு பார்வை இருக்குங்கிறப்ப, கூட்டம் கூடுறதுக்கான வாய்ப்பு மீண்டும் இதே மாதிரியான ஒரு அலையை உருவாக்கிருச்சுன்னா என்ன செய்யறதுங்கிற ஒரு பார்வை கேள்வி இருக்குல்ல? இல்லை, அதுதான் சொல்கிறேன், அது மத்திய அரசுடைய பொறுப்பு, எலெக்ஷன் கமிஷனுடைய பொறுப்பு. இந்த ஆக்சிஜன் கிரைசிஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ, டெல்லியில் கொத்து கொத்தா செத்துட்டு இருக்கிறப்போ, இதே உள்துறை அமைச்சர் இங்கே இருந்து அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடை பற்றி யோசிக்காமல் வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் கேம்பெயின் நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே எண்ணிக்கைகள் 2 லட்சத்தை தொடும்போது பாரத பிரதமர் வெஸ்ட் பெங்காலில் இதை போன்ற ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நான் சரித்திரத்தில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர்கள் அரசியல் நோக்கங்களுக்காக இந்த கொரோனா விழிப்புணர்வு, கொரோனாவுடைய கட்டுப்பாடில் கவனம் செலுத்தவில்லை. மத்திய பிரதேஷுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக 1வது அலையில் ஊரடங்க காலம் தாழ்த்தினாங்க. மத்திய பிரதேஷில் அவர் சிவராஜ் சிங் சௌஹான் சொல்கிறாரு, இல்லை கொரோனானால நான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்லும்போது, இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கொரோனா பெருசாக இல்லை, கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்தியாவில் சொல்லி ஆட்சி கவிழ்ந்த 5வது நாள் ஊரடங்கை கொண்டு வந்த அரசு தான் மத்திய அரசு. 2வது அலையில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது, எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் இதை பற்றி கவனிங்கன்னு சொல்லும்போது, வெஸ்ட் பெங்காலில் பல கட்டமாக தேர்தல் நடத்திய அரசு தான் இந்த மத்திய அரசு. மக்களை பற்றிய ஒரு கவனம் அப்படிங்கிறது அரசுக்கு இல்லைங்கிறது உங்கள் பார்வையிலேருந்து தெரியுது. நான் நிறைவு கருத்தாக உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறது, இப்போது தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த 2வது அலை வருது, என்னை சுற்றி நோய் எண்ணிக்கை அதிகமாகுது, ஆக்சிஜன் தட்டுப்பாடுனால இறக்குறாங்கன்னு இப்படி பல சந்தேகங்களும் ஒரு பதட்டமும் அவங்களுக்கு இருக்குது. இப்போ கொரோனா தொற்றுக்கு ஆளாகாதவர்கள் என்ன செய்யணும், இல்லை கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்கள் அடுத்து என்ன நகர்வுகளை செய்யணும், தடுப்பூசி விஷயத்தில் மக்களுக்கு பல கட்டத்தில் தயக்கம் இருந்துச்சு, இப்போ அந்த தயக்கத்தை அது போக்குற விதமாக என்ன செய்யணுங்கிறது உங்களோட நிறைவு கருத்தாக இருந்தால் நல்லாயிருக்கும் இன்றைக்கு. அதாவது இந்த அரசு
இப்போ கடந்த 10-12 நாட்களில் உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு சொல்லுது. பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனை சமாளிப்போம். முந்தைய அரசுகளைப் போல் பிரச்சனையே இல்லை, எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலை. பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைகள் சமாளிப்போம். அப்போ பிரச்சனை இருக்குன்னா எப்படி சமாளிக்க போகிறோன்றதுக்கு யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கத்தில் 1200 படுக்கைகளை உருவாக்கியிருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன இடத்துல படுக்கைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ நோய்க்கு உள்ளானவர்கள், உங்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்தை பற்றின கவலை கிடையாது. முழு பொறுப்போடு நான் சொல்கிறேன், ரெம்டெசிவிர் போடுறதுனாலையும் சரி, ரெம்டெசிவிர் போடாதனாலையும் சரி, அது உங்களுடைய உறவினரோ இல்லை நீங்களே நோயாளிகளாக இருந்தால் உங்களுடைய உயிரிழப்பிற்கு எந்த ஒரு சாதகமும் பாதகமும் கிடையாது. அது வந்து உங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஸ்டே, உள்நோயாளியாக இருக்கக்கூடிய நாட்களை குறைக்குமே தவிர மற்றபடி உயிர் காப்பதில் ரெம்டெசிவிருக்கு மிகப்பெரிய பங்கு கிடையாது. அதனால் உங்களுடைய உறவினர் ஐசியூவில் இருக்காரு, அவருக்கு ரெம்டெசிவிர் கிடைக்கலன்னு நீங்கள் பதற்றப்பட வேண்டாம். அது இல்லைனாலும் குணப்படுத்துவதற்கு பல மருந்துகள் இருக்கின்றன, அந்த மருந்துகளே போதுமானதாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக ஏற்றிக்கோங்க. ஏன்னா அது பல பேருக்கு ஆறுதல் தரும் இந்த செய்தின்றதுனால. திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி வித் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் இதை சொல்கிறேன், ரெம்டெசிவிர் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த அச்சமும் பட வேண்டாம். மற்ற மருந்துகள் என்ன எஃபெக்டை கொடுக்குமோ அதே எஃபெக்ட் தான் ரெம்டெசிவிர் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும். ஸோ இது ஒரு புறம். அடுத்தது உங்களுக்கு அறிகுறிகள் வரும்போது உங்களை ஐசோலேட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு வர வரையும் பாசிட்டிவ் ஆனால் நான் ஐசோலேட் பண்ணிப்பேன் இல்லை, அறிகுறிகள் வந்த உடனே உங்களை நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவர்களை வேலையில் அமர்த்திருக்கிறவங்க, ஒருத்தர் எனக்கு சிம்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயப்படுத்தி வேலைக்கு கூப்பிடாதீங்க. அவர் போலியான ஒரு சாக்கு சொன்னாலும் பரவாயில்ல, அது நீங்கள் வந்து லீவ் கொடுங்க. அவங்கள வந்து கொண்டு வந்து உட்கார வச்சு கூட ஸ்டாஃப்ஸ் ஒரு ரெண்டு பேரை பாசிட்டிவ் ஆக்கிறத தவிர்க்கணும். இதெல்லாம் அறிகுறி உள்ளவர்கள். வராதவங்களுக்கு புதுசாக ஒன்றுமே கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சொன்னது தான், நீங்கள் விலகியிருக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை சுத்தமாக வச்சுக்கணும், எங்கே போனாலும் கூட்ட நெரிசலை தவிர்க்கணும். அடுத்தது சமூக பொறுப்பாக ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு அரசு இந்த விதிமுறைகளோடு ஒரு ஊரடங்கை கொண்டு வந்திருக்கிறது. இது யாருக்காக கொண்டு வந்திருக்கிறது? இப்படி கொண்டு வரதுனால அரசுக்கு பெரிய நஷ்டம். வர்த்தகம் இல்லை அப்படின்னா மக்களுக்கு நஷ்டத்தை விட அரசுக்கு வரி குறைவு. டாஸ்மாக மூடி இருக்காங்க, வருமானம் கிடையாது, எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. ஸோ எல்லாமே அரசுக்கு சேர்ந்து நஷ்டம் ஏற்பட்டாலும் அரசு இந்த ஊரடங்கை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னா யாருக்காக? மக்களுடைய நலனுக்காக. அப்போ மக்களுடைய நலனுக்காக அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு முடிவை மக்கள் ஆதரிக்கவில்லை என்றால் வேற எங்கே போய் பண்ணுறது? இன்னைக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு தமிழகத்தில் வராதுன்னு நினைத்து கொண்டிருந்தது. நம்ம வந்து ஆரம்பத்தில் சொன்னோம், நம்ம சுகாதார கட்டமைப்பு பலமானது, ஆனால் 30,000 கேஸை தாண்டும் போது அந்த பலமும் பலவீனமாக ஆரம்பிச்சிடும். அது படிப்படியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஜூனுடைய மிட்ல வந்து 45,000-50,000 நோயாளிகள் ஒரு நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்போ அதுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி, நம்ம சமூக பொறுப்போடு தேவையில்லாமல் வெளியே போகாமல் நோய் பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா வேலையும் நம்மளும் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கணும். இது சமூக பொறுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய உறவினர் தான் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட போகிறார். நான் வெளியே சுற்றிட்டு கொரோனாவோட நான் வந்து நான் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு மாமாவுக்கு பக்கத்தில் உட்காந்தேன்னா எங்கள் மாமாவுக்கு தான் கொரோனா வரும். அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் சமூக பொறுப்பை கடந்து உங்களுடைய உறவினர்களை பாதுகாப்பதற்காகவாவது, ஏன்னா நீங்கள் தான் திரும்ப அலையணும் மாமாவுக்கு முறையிலையாவது எடுத்துக்கணும்னு. மாமாவுக்கு வேணா மாமாவுக்கு ஆக்சிஜன் இல்லை, மாமாவுக்கு பெட் இல்லை, நீங்கள் தான் அலைய போகிறீங்க. தடுப்பூசி குறித்த விஷயத்தையும் தெளிவுபடுத்துறீங்கன்னா, தடுப்பூசி என்பது நிச்சயமாக பக்க விளைவுகள் இல்லாதது. அதாவது பக்க விளைவுகள் இல்லாததுன்னா இந்த உலகத்தில் எதுவுமே பக்க விளைவுகள் இல்லாதது கிடையாது. தண்ணியும் பக்க விளைவு கொண்டது தான். நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல, கொடுக்குற ஆக்சிஜன், இந்த நோயாளிகளுக்கு கொடுக்குற ஆக்சிஜனும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் கொடுக்கணும். கூடுதலாக கொடுத்தா அதுவுமே பக்க விளைவு. அப்போ ரோட்டில் நடந்து போனால் யாருக்கும் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடக்குதுன்றதுக்காக நான் ரோடுக்கே போகமாட்டேன் எப்படி சொல்கிறது? முட்டாள்தனமானதோ. தடுப்பூசிகள் போட்டுக்கொண்டது ஏதோ ஒரு ஊரில் ஒருத்தர் இறந்தாருன்றதுக்காக நான் போட்டுக்க மாட்டேன்னு சொல்கிறது ரொம்ப முட்டாள்தனமானது. கொரோனா தடுப்பூசியால் உயிரிழப்பக்கூடிய வாய்ப்பு 1% என்றால் கொரோனாவால் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்பு 100%. அதனால இந்த சதவீதம் குறைவாக இருக்கக்கூடிய தடுப்பூசியை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுவரையும் தடுப்பூசி போட்டு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? கொரோனா ஒரு வேளை வந்து 0.004, அதாவது 1 லட்சத்தில்
நாலு பேர் தான் தடுப்பூசி எடுத்தவர்கள் கொரோனாவில் இறந்திருக்கிறார்கள். அப்படி தடுப்பூசி எடுக்காதவர்கள் 104 பேர் இறந்திருக்கிறார்கள். இதுவே போதுமானதா இருக்கு. தடுப்பூசி என்பது உங்களுடைய உயிரை பாதுகாக்கிற விஷயமா இருக்கு. அதுல அதிக கவனம் மக்கள் எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் சமூக பொறுப்பிலாட்டியும் அது குடும்ப பொறுப்பாவது அதை அவங்க எடுத்துக்கணுங்கிறத அவங்களோட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். மனுஷபுத்திரன் சார், நிறைவு கருத்தா நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புறது, அரசாங்கம் முழுவீச்சில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இந்த முன்னெடுப்புகளை எப்படி பார்க்குறீங்க? இரண்டாவது அலையை தமிழக அரசு எதிர்கொள்கிற விதம் எவ்வளவு சிறப்பாக இருக்குங்கிறத உங்களோட நிறைவு கருத்தாக எதிர்பார்க்குறேன். நம்முடைய டாக்டர் அவர்கள் இது தொடர்பான பெரும்பாலான விஷயங்களை எல்லா கோளங்களிலுமே முன்வைத்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் முக்கியமாக தமிழக அரசு இதில் தான் செய்ய வேண்டிய அனைத்தையும் ஒரு அரசு என்கிற விதத்தில் முழுமையாக செய்து கொண்டிருக்கிறது, முழு மூச்சாக செய்து கொண்டிருக்கிறது, ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டத்துடன் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோருமே அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சிகிச்சை தொடர்பான விஷயங்களில் முக்கியமாக நம்முடைய மருத்துவர்கள் அவர்கள் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். பல மருத்துவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், பல செவிலியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு அளப்பெரிய தியாகத்தை நம்முடைய மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு இடையிலே சில தனியார் மருத்துவமனைகள், அதில் இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகள், அவர்கள் சிலர் மருத்துவர்களாக இருக்கலாம், வேறு பணிகளில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அவர்கள் மக்களுக்கு தவறான பிரிஸ்கிரிப்ஷன் அல்லது ஓவர் பிரிஸ்கிரிப்ஷன், இதன் மூலமாக ரெம்டெசிவிர் போன்ற மருந்துகளுக்கு மீது ஒரு பெரிய அழுத்தத்தை உண்டாக்கி அரசிற்கு ஒரு அனாவசியமான நெருக்கடியை தொல்லையை கொடுப்பது மட்டுமல்ல, கள்ளச்சந்தைக்காரர்களோடு சிலர் நெருங்கிய தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் ஆழமாக எழுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில், ஏனென்றால் நம் எல்லா மக்களுமே அவர்களாக போய் மருத்துவர்களை நிர்பந்திக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. நான் அறிந்த வரையிலும் பல மருத்துவர்கள் இந்த நிர்பந்தத்தை இந்த அப்பாவி நோயாளிகளுடைய உறவினர்களுக்கு கொடுக்கிறார்கள், அந்த அழுத்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு மருத்துவர் கன்வின்சிங்காக ரெம்டெசிவிர் தான் என்று இல்லை, அதை விட ஒரு பேரலல் மெடிசின் இருக்கு, அதை விட எஃபெக்டிவான மருந்துகள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொன்னால் நிச்சயமாக மக்கள் புரிந்து கொள்வார்கள். எல்லோருமே மெடிக்கலே ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டான மக்கள் கிடையாது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் மருத்துவமனைகள், அதிலும் முக்கியமாக தனியார் மருத்துவமனைகளுடைய டாக்டர்ஸ், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், இவர்கள் மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு உயிர் அபாயத்தில் இருக்கக்கூடிய மன நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு மக்களை தெருத்தருவாக அலைய விடுவது, அல்லது அது ஒரு பெரிய அளவுக்கு பயன் தராத மருந்திற்காக அதன் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துவது, இது ஒரு மூட நம்பிக்கை. எல்லாருமே பொறுப்பு இருக்கு, அவங்க பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். அரசு அதுக்கான முடிவீச்சில இயங்கிக்கிட்டு இருக்குங்கற கொரோனா என்கிற பெயரில் எப்படி பல போலி மருந்துகள், போலி மருத்துவர்கள் வந்து வெவ்வேறு விதமான மருத்துவ முறைகளை பிரிஸ்கிரைப் செய்கிறார்களோ, அதுபோல ரெம்டெசிவிர் விஷயத்திலும் கூட அது ஒரு போலி மருத்துவ ஒரு முறைமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு அது முற்றிலும் பயனற்றது என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிறிய பகுதியினருக்கு சில குறிப்பிட்ட சிச்சுவேஷனில் மட்டுமே பயன் தரக்கூடிய ஒன்று. அதை எல்லோருக்கும், நோய் முற்றியவர்கள், ஆக்சிஜனில் இருக்கவங்களை கூட வந்து அதை கொடுக்கணும்னு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய மோசடி. இந்த மோசடியில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அரசு அவர்களை கடுமையாக தண்டிக்கும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மருத்துவர்கள் பொறுப்புடன் இந்த விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது, பொறுப்போட இந்த விஷயத்தை அணுகணும். அரசு அது மாதிரியான தவறான செயல்கள் இருப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை நடவடிக்கையும் எடுக்கும் அப்படிங்கிறத உங்களோட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.